தமிழ் சினிமாவில் எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் அப்படியே அந்த கதாபாத்திரமாக மாறி அசத்தலாக நடிக்கக்கூடியவர் நடிகை ரேவதி. மாடர்ன் குடும்ப பாங்கான லுக் என எதுவானாலும் அதில் அப்படியே அம்சமாக இருப்பார். மண்வாசனை படம் மூலம் தமிழில் அறிமுகமான இவர் கன்னிராசி, ஆண்பாவம், மௌனராகம், அரங்கேற்ற வேலை, ஒரு கைதியின் டைரி என ஏராளமான படங்களில் நடித்துள்ளார். இப்போது படங்களில் நடிப்பதை தாண்டி படங்கள் இயக்குவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார். இயக்குனர் சுரேஷ் மேனனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர் பின் சில காரணங்களால் விவாகரத்து பெற்று தனியை வாழ்ந்து வருகிறார். இதற்கிடையில் நடிகை ரேவதி சோதனை குழாய் மூலம் கர்ப்பமாகி ஒரு பெண் குழந்தையை பெற்றார். அவருக்கு மகி என்னும் பெயர் வைத்துள்ளார். அவர்தான் தனது உலகம், ஒரு அம்மாவாக அவளை நன்றாக கவனித்து வருகிறேன் என ஒரு பேட்டியில் கூட கூறியுள்ளார். இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.